வெல்கம் டு கன்னிவிடி கைப்பிள்ளை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தா, நம்மளோட பொன்னியின் செல்வன் பகுதி ஒன்றோட முதல் பாடல் வெளியிடப்பட்டது இன்றைக்கி. ஸோ ஏ ரகுமான் அவர்கள் இசையமைத்து அவரே பாடி நம்மளுடைய இளங்கோ கிருஷ்ணன் அவர்கள் அந்த பாடலை எழுதியிருக்காரு. ஸோ இந்த பாடலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சத்தம் கேட்டதுமே நெல் பூத்து நிற்கும், ஒளி சத்தம் கேட்டதுமே கல் பூத்து நிற்கும். இந்த பாடல் தொடங்கும் பொழுதே பொன்னியின் நதியை பார்க்கணுமே, அதுவும் பொழுதுக்குள்ள அப்படின்னு சொல்கிற வரியோட தொடங்கும். பொன்னி நதி பார்க்கணுமே அது என்னன்னா, காஞ்சிபுரத்துலேருந்து தஞ்சாவூருக்கு அவர் சாந்தரத்துக்குள்ளே வந்து சேரணும், அதுதான் அவரோட கட்டளை. அது இன்னும் புரியலல்ல, அதுதான் அவருக்கு வந்த கட்டளை. அதாவது நம்மளோட கார்த்தி அதாவது வந்தியத்தேவன் அவர்கள் குதிரையிலே பயணிப்பார். கிட்டத்தட்ட படத்தில் 60% அவர் குதிரையில் மட்டும்தான் பயணிச்சிருப்பார். ஸோ அங்கேருந்து இங்கே தூது கொண்டு போகிறது, இங்கே அங்கே தூது கொண்டு போகிறதுன்னு சொல்லி அவர் பயணங்களை ஓடிட்டுருக்கோம். நம்முடைய ராஜராஜ சோழன் அவர்களின் அண்ணன் தான் கரிகால சோழன். அதாவது கரிகால சோழன், ராஜராஜ சோழன் மற்றும் குந்தவை, இவங்க மூணு பேருமே அண்ணன் தம்பி தங்கச்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ராஜராஜன் சோழனோட தந்தை சுந்தர சோழன் அவர்கள் நாட்டை ஆண்டு கொண்டு இருப்பார். அப்பொழுது நம்மளோட காஞ்சிபுரத்தில் பங்களா, அதாவது சும்மா பங்களா இல்லைங்க, தங்கத்தாலான ஒரு பங்களாவை கட்டி வச்சுக்கிட்டு நம்ம அப்பாவை கூப்பிட்றதுக்காக பல ஓலைகள் போடுவார். எல்லா ஓலைகளும் ட்ராப் ஆகிடும், அப்பா கிட்ட சேருதான்னு கூட தெரியாது. அதனால் தன்னுடைய நெருங்கிய நண்பனா வந்தியத்தேவன் அதாவது கார்த்திகிட்ட நம்மளோட கரிகால சோழன் விக்ரம் அவர்கள் ஒரு ஓலையை கொடுத்து, இதை எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பா கிட்ட கொடு, இன்னொரு வழி என் தங்கக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த ஓலையை கொண்டுட்டு வர்ற வழியில் தான் அந்த பாடலாம் நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டாஞ்சோர் ஆக்கிய ஒரு பாட்டிக்கிட்ட உணவு வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பார் நம்மளோட ஹீரோ, அதாவது நம்மளோட கார்த்தி. ஸோ அந்த சீன் ஏன் வச்சுருக்காங்கன்னா, பெரிய பழுவேட்டர்னு சொல்லுவாங்க, பெரிய பழுவேட்டர் சின்ன பழுவேட்டர். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பெரிய படை வச்சுருப்பாங்க, சோழ சாம்ராஜ்யத்தை கட்டி காக்கிறதும் நிலைநிறுத்துறதும் இவங்களோட வேலை. ஸோ அவங்கள யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு ஒரு ஓப்பனிங் கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்மளோட கார்த்தி அந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். ஸோ ஆனால் அவர் பார்க்க மாட்டார், அவரோட கடமை சீக்கிரம் போய் சேரணும். அந்த பாடலே சொல்லியிருக்காங்களா பொழுது சாயறதுக்குள்ளே, அதனால் அந்த ஓலையை எடுத்துகிட்டு போய் சீக்கிரமாக சேர்க்கணும்னு சொல்லி அவர் குதிரையில் பயணிப்பார். போகிற வழியெல்லாம் பாடல்கள் ஆட்டங்கள்னு இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு ஆடி மாதத்தில் போவார், அதனால் ஆடி மாதத்தில் போகும்போது நம்மளை நெல் அறுத்துட்டு திருவிழாவும் நடக்கும் கிராமப்புறங்களில், அங்கே கொஞ்சம் ஆடி பாடி குமரிகளோட இருந்துட்டு அப்படியே ஜாலியாக குதிரையில் கிளம்ப ஆரம்பிச்சார் நம்மளுடைய வந்தியத்தேவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் வரிகளை பார்த்தீங்கன்னா, இயற்கை சார்ந்தோ மழை சோளம் கடல் ஆறு அப்படின்னு சொல்லி இயற்கை சார்ந்தே அந்த பாடல் வரிகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இளங்கோ கிருஷ்ணா ஐயா அவர்கள் இன்னும் அழுத்தமான சில வரிகளை எழுதியிருக்கலான்னு தோணுது. ஏன்னா வரலாறு முக்கியமான ஒரு படத்தை எடுக்கும்போது அதுக்கான தமிழ் உச்சரிப்புகளும் தமிழ் சொற்களும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏ ரகுமான் அவர்கள் இன்னும் நிறைய படங்களில் பார்த்தோம்னா வரிகள்லாம் சூப்பராக அமைச்சிருப்பார். அதாவது யாரோ யாரோ அடி புருஷன் வரும்போதெல்லாம் வைரமுத்தை ஒரு மணிக்கு ஃபோன் அடித்து எழுந்து எனக்கு அதே மாதிரி வேண்டாம் வேறு வரி கொடுங்கன்னும்போது கேட்கும்போது, யாரோ யாரோடு என் சீமைக்கு அரசன் அப்படின்ற மாதிரிலாம் வரிகளை மாற்றி அமைச்சு சூப்பராக பண்ணியிருப்பார். பட் இந்த படம் இந்த பாட்டை பார்க்கும்பொழுது எனக்கு வந்து இயல்பான வரிகளும் பெரிய கவர் இயல்பான வரிகளும் அப்புறம் பெரிய ஈர்ப்பு இல்லாத மாதிரி தான் எனக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கலாம் தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நதியவே கடலாகவும் காட்டணும். நதியை ஏன் காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான கதைக்களம் நதியில் தான் நடக்கும். அதாவது பொன்னியின் செல்வன் சொல்கிறாங்க, அதாவது இந்த கதையினோட ஹீரோ அவர் தான் நம்ம ராஜராஜ சோழன். அவர்கள் 1 வயசு 2 வயசு இருக்கும்பொழுது என்ன பண்ணுவார்னா, தவறி பொன்னியின் நதியில் விழுந்துருவார். அப்போ ஒரு கையை அவர் தூக்கி காப்பாற்றும். ஒரு பெண் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கலாம், ஆமாம் நம்மளோட பாகுபலியில் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பெண் காப்பாற்றிருக்கோம். ஸோ பெண் கொடுத்ததுனால, பொன்னி நதி கொடுத்ததுனால பொன்னியின் செல்வம் என்று அன்போடு எல்லாரையும் அழைக்கப்படுவார். அதுதான் பொன்னியின் செல்வம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா, அம்பானது கடலை தாண்டி போய் விடும். என்ன அர்த்தம்னா, உலகத்தை ஆண்ட அதாவது இந்த உலகத்தில் ஆண்ட எந்த அரசரும் இலங்கையை முழுமையாக கைப்பற்றதில்லை அப்படின்னு சொல்லி வரலாறு இருக்குது. அந்த வரலாறை உடைச்சி கடல் பயணம் செய்து, அதுவும் தமக்கு தேவையான உணவு உடை மற்றும் எல்லாமே நம்ம நாட்டிலேருந்தே கொண்டுட்டு போய் அங்கேருந்து போராடி மொத்த இலங்கையும் கைப்பற்றி நம்மளோட தமிழோட கொடியை அங்கே நிலைநாட்டுவது நம்ம ராஜராஜ சோழன். அதனால் கடல் தாண்டி அந்த அம்பு விடுற மாதிரி ஒரு சீன் அதில் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நதிநீர் பாசனம் பண்ணுறதுனால அந்த காலத்தில் இந்த நஞ்சை புஞ்சை கருப்பட்டி அந்த மாதிரி அந்த விஷயங்களில் அந்த சரியாக வார்த்தைகள் வரல. ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அந்த பாடலில் நிறையா இடப்பட்டிருக்கும். ஐயோ அப்போ மாதிரிலாம் மோட்டர்லாம் இல்லைல்ல. ஸோ அதனால் அப்படியெல்லாம் இருக்கும். அவர் போகும்போது இயற்கை ரசிச்சுக்கிட்டு அழகாக சந்தோஷமாக போகிற நம்மளோட கார்த்தி. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட முதல் சங்கை இதுதான். ஏன்னா அவரோட வாளியை கொண்டுட்டு போகிறது தான் அவரோட முதல் வேலையாக இருக்கும். அதனால் படத்தோட முதல் சங்கம் இது தான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஆழமான வரிகள் இருந்தால் அந்த படத்தில் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு.
இனி வரும் பாடல்களோ அந்த மாதிரி வரிகளோ இல்லை அந்த மாதிரி காட்சிகளோ இருக்கான்ட்டு நம்ம பார்க்கலாம். பாய்.